வணக்கம். இன்றைய நேர்காணல் ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் ராஜாராம் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாடே மணிப்பூரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. இரண்டு பெண்கள் நிர்வாணமாக அழைத்து வரப்பட்ட அந்த நிகழ்வு ஒட்டுமொத்த மனித இனத்திற்குமே அவமானமான ஒரு விஷயம். அதற்கு துணை புரிந்திருக்காங்க மணிப்பூர்ல இருக்கக்கூடிய போலீசார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. வடகிழக்கு மாநிலங்கள்ல பணியாற்றக்கூடிய போலீசார் இத்தகைய நடவடிக்கைகள்ல தான் ஈடுபடுவாங்களா? அந்த பிடிச்ச ஐந்து பேரையும் அப்படியே நடு ரோட்ல அந்த கலவரக்காரர்கள்ட்ட விட்டுட்டு போயிருக்காங்களே, அங்க இருக்கக்கூடிய போலீசாருக்கு என்ன மாதிரியான நெருக்கடி இருக்கும்னு கேக்குறேன். அதாவது இந்த காவலர்கள் நடந்து கொண்ட முறை தவறான முறை, அது வந்து நிச்சயமா அதனாலதான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எல்லா காவலர்களும் கெட்டவங்க நம்ம சொல்ல முடியாது. இந்த சம்பவத்துல நடந்தது காவலர்கள் தவறு செஞ்சிருக்காங்க. அந்த வந்து தவறு வந்து அவங்க அந்த பெண்மணியே சொல்லியிருக்காங்க, பாதிக்கப்பட்ட பெண்மணியே. நாலு பேர் போலீஸ்காரங்க வந்து கார்ல உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க, அந்த வேடிக்கை பாத்துட்டு இருந்தாங்கன்னு. அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து அப்ப இவங்க காவல்துறையிலே இருக்க தேவையில்லை. காவல்துறையில இருந்தாங்கன்னா அதை தடுத்திருக்கணும். தடுக்க முடியலன்னா அவங்ககிட்ட ஆயுதங்கள் இருந்தா ஆயுதங்களை பயன்படுத்திருக்கணும். அந்த மாதிரி தடுக்க தவறியது தவறுதான். ஆனால் இந்த மாநிலத்துல இந்த ரெண்டு குரூப்பும் இவங்களுக்குள்ள ரெண்டு இன மக்களும் மோதுறாங்களே, இவங்க வந்து அது ஒரு நம்மள மாதிரி சென்னை மாதிரியோ மும்பை மாதிரியோ டெல்லியை மாதிரியோ முன்னேறிய ஊர்கள் கிடையாது. பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய ரிமோட் பிளேசஸ். அவங்க பயன்படுத்திய ஆயுதங்களை பாருங்க, AK-47, SLR, 303 ரைபிள், இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது வந்து அந்த ரெண்டு பெண்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்ல, ஆடையும் இல்ல. இல்ல, இந்த பெண்கள் சம்பவத்தை பத்தி நான் சொல்லல. பெண்கள் சம்பவம் கண்டிக்கத்தக்கது, அதுல வந்து காவல்துறை நடந்துகிட்ட முறை தவறு. ஆனால் இந்த இதுவரைக்கும் 100 பேர் இறந்து போயிருக்காங்க இல்லையா, இந்த கலவரங்கள் தொடர்ந்து நடக்குது. கிட்டத்தட்ட 77 நாள் கழிச்சுதான் இது வந்து இந்த விஷயங்களே வந்து இப்ப வெளியே தெரியுது. காரணம் என்ன? இளையதளத்தை வந்து முடக்கி வச்சிருந்தாங்க, அதனால தெரியல. நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இது வந்து ரெண்டு இன மக்கள், ரெண்டு பேருமே இந்தியர்கள், நம்ம நாட்டில் உள்ளவங்க, அந்த ஒரே மணிப்பூர்ல வசித்தவங்க, அண்ணன் தம்பியா வாழ்ந்தவங்க. அப்படி இருந்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த ஒரு சலுகை வித்தியாசத்தினால அவங்க அவங்களுக்குள்ள மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதுல வந்து கையால் அடிச்சுக்கலாம், கல்லால் அடிச்சுக்கலாம், கம்பால் அடிச்சுக்கலாம். SLR எங்க சார் வந்தது? இப்போ வந்து பீகார்ல வந்து நாட்டு துப்பாக்கி இங்கே உற்பத்தி பண்றாங்க, உத்தரப்பிரதேசம்ல நாட்டு துப்பாக்கி உற்பத்தி பண்றாங்க. ஏன்னா இது உற்பத்தி பண்ணக்கூடிய ஆயுதங்கள்ல வெளிநாட்டு ஆயுதங்கள், அந்த கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள்லாம் பாருங்க, பிராண்டட் வெப்பன்ஸ், நியூலி பிராண்டட் வெப்பன்ஸ். இது வந்து இவங்களுக்கு கிடைக்கும்னா அப்போ இதுல வந்து சில வன்முறையாளர்கள் உள்ள புகுந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். இவங்களுக்கும் சப்ளை பண்றாங்க, அவங்களுக்கும் சப்ளை பண்றாங்க, அவங்களும் இவங்க போர்வையில உள்ள புகுந்து நம்ம இந்திய நாட்டுல கலவரத்தை உருவாக்கணும். இந்தியா வந்து உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு, இன்னைக்கு உலகத்திலே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு. அந்த நாட்டுல ஒரு கலவரத்தை உருவாக்கணுங்கிறத இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சில அந்நிய சக்திகள் இதுல தலையிட்டு இதை வந்து பெருசாக்குறாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். AK-47 பதிவு, AK-47 பயன்படுத்திட்டு இருக்காங்க, வச்சிருக்காங்கங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தீங்க. இதற்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, இராணுவத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் சில பேருடைய உடைமைகள் காணாம போனதாகவும் பத்திரிகையில இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகுது. போராட்டக்காரர்கள் எங்களுடைய உடைமைகளை திரும்பி கொடுங்கன்னு துணை இராணுவ படையினர் கேட்டுக்கொண்டதாகவும் செய்தி வருது. ஆனா நீங்க அந்நிய சக்திகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கீங்க. அந்நிய சக்திகள் ஊடுருவக்கூடிய அளவுக்கு இந்திய அரசு கேர்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா ஆட்சி மாற்றம்ங்கிறது அவசியம் தானே? அதாவது அங்க பார்டர் வந்து சைனா, சைனா வந்து அங்க இருந்து அவங்க ஆட்களை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்ம காவல்துறையினரை தாக்கி நம்ம மிலிட்டரியை தாக்கி இதை எடுத்திருந்தா கூட அதை பயன்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலெட்ஜ் இருக்குமா? AK-47லாம் லேசா நீங்க பயன்படுத்த முடியாது. அதுல வந்து அந்த மெகசீன் அதுல லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கரெக்டா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். தீர்ந்து போனதுக்கு அப்புறம் திருப்பியே அதை எடுத்து திருப்பி லோட் பண்ணணும், இன்னொன்னு லோட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்களை மாதிரி காவல்துறையில பணிபுரிஞ்சவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ இந்த வெப்பன்கள் பயன்படுத்தப்பட்டதுனாலையும் இந்த வெப்பன்கள் கைப்பற்றப்பட்டதுனாலையும் இதுல அந்நிய சக்திகள் பக்கத்துல பார்டர்ல இருக்கிறதுனாலையும் இதுவரைக்கும் அண்ணன் தம்பியா இருந்தவர்கள் இன்னைக்கு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சுட்டுக்கிட்டு சாகுறாங்க, இந்த மாதிரி கொடூரமான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கன்னா அதுக்கு இவங்க இதுக்கு முன்னாடி சண்டை போடல, இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை,
அந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்கி பின்னால இருந்து ஏதோ ஒரு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு சந்தேகம். அதான் என்னோட கருத்து. நீங்க எதா சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா என்னுடைய கேள்வியை நான் கேட்டுறேன். தாங்கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்துலதான் இந்த நிகழ்வு நடக்குது. இது அந்த இரண்டு பெண்களை நிர்வாணமா அழைச்சிட்டு வரக்கூடிய நிகழ்வு. அவங்களுடைய குடும்பத்தார் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா காவல்துறைகிட்ட சரியான ஆதாரங்கள் இல்லை, அதனால யாரை கைது பண்றதுன்னு இவளுக்கு தெரியல அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. 77 நாட்களுக்கு பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. மே 18 0 FIR பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனாலுமே இந்த வீடியோ ஆதாரங்கிறது எங்களுக்கு இப்பதான் கிடைக்குது அப்படின்னு ஒரு தகவலை பதிவு செய்யறாங்க. காவல்துறைக்கு அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய எஸ்பி மிஸ்டர் சச்சிதானந்தா அப்படிங்கிறவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு பேட்டியும் கொடுத்திருக்காரு. எங்களால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு. காவல்துறைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான நடைமுறையும் ஆயுதங்கள்லாம் காவல்துறைகிட்ட இருக்காதா? அதாவது இந்த பாலியல் பலாத்காரம் அந்த விஷயத்துல வந்து காவல்துறை வந்து நடந்துகிட்ட முறை சரியில்லை. அது வந்து சிறப்பான முறையில பண்ணியிருந்தா இதை தவிர்த்திருக்கலாம், இல்ல அந்த சமயத்திலேயே அவங்களை என்கவுண்டர் பண்ணிருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். இல்ல இவங்க வந்து அந்த காவலர் பாத்துக்கிட்டு இருந்தா சொல்றாங்க இல்லையா, அந்த லேடி சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மையோ விசாரணையில தெரியும். அவங்க வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா தவிர்த்திருக்கலாம், இல்ல உடனே அவங்களை பிடிச்சிருக்கலாம். இது ஒரு பெரிய கலவரமா வெடிச்சு சின்ன விஷயம்னு நான் சொன்ன சின்ன விஷயம் இல்ல. அதாவது அந்த ஒரு தீர்ப்பு அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், இவங்களையும் வந்து அந்த இதுல சேவ் பண்ணும் பட்டியலத்துல அந்த பட்டியலில் சேர்த்தா தனக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற அந்த ஒரே ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் என்னவா இருந்தாங்க, எல்லாம் அண்ணன் தம்பியா தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலவரம் வரல, இந்த மாதிரி தகராறு நடக்கல. நீங்க வந்து அந்த பாலியல் பலாத்காரம்ங்கிறது வந்து அதை அதை விட்டுருங்க. அது வந்து நிச்சயமா கொடூரமானது, தவறு, காவல்துறை அதில் தவறு பண்ணிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பொது விஷயம் நீங்க சின்ன விஷயம் சொல்றீங்களே, சின்ன விஷயம் இல்ல. அவங்க ஆண்டாண்டு காலமா தலைமுறை தலைமுறையா ஒன்னாதான் இருக்கிறாங்க. அவங்கள இருந்து சிஎம் வராங்க, இதுல 10 பேர் வந்திருக்காங்க, அதுல 2 பேர் வந்திருக்காங்க. எம்எல்ஏக்கள் இதுல 40 பேர் இருக்காங்க, அதுல 20 பேர் இருக்காங்க. அவங்க அவங்களுக்குள்ள நல்லதா இருந்திருந்தாங்க. இந்த ஒரு தீர்ப்பு சமயத்தினால அதை வந்து பயன்படுத்தினா நமக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற ஒரு சூழ்நிலையில நடந்திருக்கு. இப்ப நடந்த சம்பவங்கள்ல நம்ம விசாரணை பண்ணுவாங்க, விசாரணையில யாரு மேல தப்பு இருக்கோ நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிரச்சனை வந்து கொழுந்து விட்டு மேலும் மேலும் எழுந்திட்டே இருக்கிறத உடனடியா அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும். இதுல வந்து ரெண்டு தரப்புல உள்ள தலைவர்கள் அவங்களை கூப்பிட்டு தனித்தனியா பேசணும். அவங்க தலையில என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு பின்னணி, அதாவது இப்போ ஒரு குரூப் இருக்காங்கன்னா அதுல வந்து தலைவர்கள் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பின்னால சொல்ல இருப்பாங்க, அவங்கதான் இவங்ககிட்ட சொல்லி இவங்களை தூண்டி விடுவாங்க. அவங்களையும் கூப்பிட்டு உங்க தரப்புல என்ன விஷயம், நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, இப்ப என்ன அந்த தீர்ப்பை தற்காலிகமா நிறுத்தி வைக்கணும். ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து கிளாரிபிகேஷன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கேஸ் நடக்கும், அப்புறம் தீர்ப்பு பின்னாடி வரும். இதனால இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு, இந்த தீர்ப்புனால இந்த மாதிரி ரெண்டு இனத்துக்கு இடையில பிரச்சனை வந்து இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, ஒரு கலவரமே வெடிச்சு இந்த அந்த மணிப்பூர் மாநிலமே இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைல் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. இந்த தரப்புல உள்ளவங்களும் அந்த தரப்புல உள்ளவங்களையும் கூப்பிட்டு தனித்தனியா விசாரிச்சு, இது தவிர பொதுவான மக்கள், பொதுவான ஆட்கள் இருப்பாங்க நல்லவங்கன்னு சொல்லி, ரெண்டு பேருக்கும் பொதுவானவங்க, அவங்களையும் சேர்த்து, அதே மாதிரி அரசு அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரிகள், இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு கமிட்டியை போட்டு ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி ஏற்கனவே போட்டிருக்காங்க 51 பேர் வச்சு. ஆனா அதை வந்து ரெண்டு பேருமே ஒத்துக்கல. ரெண்டு பேரும் ஒத்துக்கக்கூடியவங்களை வச்சு முதல்ல அமைதியை நிலைநாட்டணும். ரெண்டாவது இந்த நடந்த குற்ற சம்பவங்கள் யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவ்வளவு பேருக்கும் கம்ப்ளைண்ட் வாங்கி யார் யார் அக்யூஸ்டோ அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அதுல வந்து முதல்ல இந்த பீஸ் கமிட்டியில தீர்மானத்துல இதெல்லாம் கொண்டு வந்து உடனடியா அரசாங்கம் இதுல முழு உணர்வோட இறங்கி இதை கட்டுப்படுத்தலன்னா இந்த சூழ்நிலை பெருசாகி இப்போ 100 பேர் இறந்தது, 1000 பேர் அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம் இதை செய்வாங்கன்னு நம்புறேன். நிச்சயமா உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். அதே நேரத்துல முதல்வர் பதவியை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை, ஆனா முதல்வர் வந்து பதவியை விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னு அந்த பிரேம்சிங் அப்படிங்கிறவர் சொல்றாரு. தொடர்ந்து அமைதியை நிலைநாட்ட முடியல அப்படிங்கிறது யதார்த்தமான நிலையா இருக்கு. அது காவல்துறையாலேயே எதுவும் செய்ய முடியலைங்கிறதுனாலதான் துணை இராணுவ படையெல்லாம் உள்ள வந்து இறங்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நிலை மாறணும்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தணுங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. காவல்துறை எங்களால எதையும் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு அவங்க சூழ்நிலை வரும்போது அடுத்த ஸ்டேஜ் காவல்துறை என்ன செய்யணும்,
அவங்க சைட்ல இருந்து எங்களால இதை சுத்தமா எங்களால கையாள முடியல அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஏசியா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்திருக்கீங்க, ஒரு இடத்துல கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கும் போது காவல்துறை அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க? அதாவது கட்டுப்படுத்த இது வரைக்கும் எப்படி தவறினாங்க அப்படிங்கிறது தெரியல, ஆனா இனிமேல் அவங்க செய்யக்கூடியது ஒரு தரப்பு கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு நமக்கே தெரியுது, எங்கேயோ இருக்கிற நமக்கே தெரியுது இதுதான் பிரச்சனை அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிறவங்க அதை வந்து இப்ப நீங்க இன்னொன்னு சொன்னீங்க சிஎம் பதவி விலகணும்னு, சிஎம் பதவி விலகினால மட்டும் பிரச்சனை தீர்ந்து போகுமான்னா தீர்ந்து போகாது. சிஎம் சிஎம் தான் காரணம்னா சிஎம் பதவி விலகணும், கரெக்ட். சிஎம் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதனாலதான் இது நடந்தது, கலவரம் நடந்ததுன்னா சிஎம் போகணும், அந்த ஆட்சியை முடக்கணும், அந்த ஆட்சியை கலைக்கணும், இது மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும், அதெல்லாம் கரெக்ட். ஏன்னா பிரச்சனை உங்களுக்கு என்னங்கிறது நல்லா தெரியுது, பிரச்சனை வந்து அரசாங்கத்தால இல்ல, அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியல கலவரத்தை, ஆனால் கலவரத்துக்கு காரணம் அரசாங்கம் அல்ல. ஆனா அரசாங்கம் தலையிட்டு மத்திய அரசு தலையிட்டு கூப்பிட்டு இதுல சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு அவங்களோட கருத்துக்களை கேட்டு அதை நாங்க நிச்சயம் நிறைவேற்றோம் சொல்லி இந்த உத்தரவை நிறுத்தி வச்சு அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் பெட்டிஷன் போட்டு இது மாதிரி பண்ணாங்கன்னா அமைதியை கொண்டு வரலாம், தவறு செய்தவர்கள் விடவே கூடாது. அதுவும் இந்த பாலியல் பலாத்காரம் சம்பந்தப்பட்டவங்களை தூக்கு மேடையில் ஏற்றுற வரைக்கும் விடக்கூடாது. இது வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய கடைசி சம்பவமா இருக்கணும், இது மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. காவல்துறையில யாரெல்லாம் அதை வேடிக்கை பார்த்தாங்களோ, யாரெல்லாம் நடவடிக்கை எடுக்கலையோ, அவங்க பேர்லயும் நடவடிக்கை எடுத்து அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணணும். தேவைப்பட்ட அந்த வழக்குல கூட அவங்களை அக்யூஸ்ட் ஆக்கினா கூட தப்பு கிடையாது அப்படிங்கிறது நடக்கும். இல்ல தவறு செஞ்சிருந்தா, அதாவது ஒமிஷன் இஸ் ஆல்சோ ஏன் அஃபென்ஸ், அதாவது ஒரு தவறு நடக்காம பாக்குறதுக்கு தான் காவல்துறை வச்சிருக்காங்க. உங்க முன்னிலேயே தவறு நடக்க பார்த்து நீங்க வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதனாலதான் இது நடந்தது. இவங்களால முடியல, தடுக்க முடியல, காவல்துறை தடுத்தும் காவல்துறையினரையும் அடிச்சிட்டாங்க, காவல்துறையும் கொண்டுட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வேற விஷயம். அவங்க இருக்கையில இது மாதிரி சம்பவம் நடக்குன்னா அப்ப வந்து ஒமிஷன் ஆஃப் டியூட்டி தானே, அது அவங்களோட எதுக்காக சம்பளம் கொடுக்கப்படுதோ அந்த டியூட்டில இருந்து அவங்க ஒமிஷன் ஆயிடுறாங்கல்ல, அப்ப ஒமிஷனுக்கு அதுக்கு ஒரு அஃபென்ஸ் தானே. அதனால விசாரிச்சு ஆக்சுவலா அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லல, ஏன்னா நேரடியா நான் பாக்கல, விசாரிக்கல தெரியும். நம்ம எல்லாம் வந்து மீடியால வரத வச்சு நம்ம சொல்றோம், ஆனா அது கொடூரமான விஷயம், அதை வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நான் நிச்சயமா அதை கண்டிக்கிறேன், அதுல சம்பந்தப்பட்டவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை தவறு செஞ்சிருந்தா அவங்க மேலும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஓகே, ஒரு ராணுவ வீரருடைய குமுறல் வந்து இன்னைக்கு செய்தித்தாள்கள் எல்லாத்துலயும் இடம் பிடிச்சிருந்தது. தன்னுடைய மனைவியை என்னால காப்பாற்ற முடியல, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல, என்னுடைய மனைவிய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, கார்கில் போர்ல இந்திய நாட்டுக்காக நான் போரிட்டு இருக்கேன், ஆனா என்னுடைய குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியாத நிலைமைன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தையும் இந்திய அரசு மீதும் நம்முடைய நாட்டின் மீதும் இருக்கக்கூடிய அதிருப்தியை அவர் தெரிவிச்சிருக்கார். அதை பற்றி உங்களுடைய கருத்து? நிச்சயம் கொடூரமான விஷயம், அதாவது இந்த நாட்டை காக்கிறதுக்காக அவங்க பார்டர்ல இருக்கிறாங்க, இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கறவங்க தயாராயிருக்காங்க, எந்த நேரத்துல அவங்களுக்கு எது வரும்னு தெரியாது. அவங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைனா அது வந்து ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. இந்த சூழ்நிலை வந்தது தவறு, இந்த சூழ்நிலைக்கு காரணமாக யாரோ அவங்க மீது கடுமையான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து நாடாளுமன்றத்தினுடைய முடக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் மணிப்பூரை மையமா வச்சு வர்ற திங்கட்கிழமை வரைக்கும் நாடாளுமன்றத்தை தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செய்திருக்காங்க. மக்களவையும் சரி மாநிலங்களையும் சரி முடக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சியினரால் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பத்தி பேசுறதுக்கு கூட பிரதமர் வந்து தயாரா இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை மணிப்பூர்ல அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறிப்பா வந்து அங்க இருக்கக்கூடிய போராட்டங்கள் இன்னும் கைக்குள் கட்டுக்குள்ள வரல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் பதிவாயிருக்கு. அடுத்தடுத்த ஸ்டெப் ஒரு போலீஸ் ஆபீசரா அங்க என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது பாராளுமன்றத்துல எதிர்கட்சிகள் அவங்க கருத்துக்களை சொல்றாங்க, நம்ம நாட்டுல ஒரு மாநிலத்துல இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அரசின் கவனத்துக்கு கொண்டு வராங்க, அரசை வந்து நீங்க வந்து தலையிட்டு தீவிரமா நடவடிக்கை எடுக்குன்னு கேக்குறாங்க. அது தப்பு இல்ல, ஜனநாயக நாட்டுல அது கட்டாயம் தப்பு, இருக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால சபையை முடக்குறாங்க அப்படின்னு நம்ம அப்படித்தான் சொல்ல முடியும், ஆனா அப்படி செஞ்சாதான் நடக்கும் வேலை, அதனால அது தவறு நம்ம சொல்ல முடியாது. அரசாங்கம் இதுல வந்து நேரடியா இறங்கி இன்னும் தீவிரமா இறங்கி முதல்ல கலவரத்தை கட்டுப்படுத்தணும், ஃபர்ஸ்ட் கலவரத்தை கட்டுப்படுத்தணும். அதுக்கு காரணமானவங்க யாருங்க? முதல்ல வந்து ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசணும், தனித்தனியா பேசணும், ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு பேசணும், அப்புறம் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்தக்கூடிய பொதுவானவர்களை வச்சு ஒரு கமிட்டியை வச்சு கலவரத்தை முதல்ல முடிவுக்கு கொண்டு வரணும். அத மாதிரி அடங்காம மேல்கொண்டு பண்ணாங்கன்னா போர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அன்பா கூட்டு பேசலாம், அதுக்கும் மீறி அவங்க அப்ப செய்வோம்னு சொன்னாங்கன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் பண்ணித்தான் ஆகணும். ஆனா அந்த சூழ்நிலை வராது அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம். நிச்சயமா அரசாங்க தரப்புல இருந்து ரெண்டு தரப்பையும் தீவிரமா இறங்கி கூப்பிட்டு பேசி
இந்த கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து தவறு செய்திருந்தது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத. கடைசி கேள்வி, அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பை பத்தி உங்களுக்கும் நல்லா தெரியும், உங்களுடைய நண்பர்களாகட்டும் உங்களுடைய சக அதிகாரிகள் கண்டிப்பா வடகிழக்கு மாநிலங்கள்ல பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து உங்க கேடர்ல இருக்கிறவங்களும் அங்கே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அங்கே வந்து போதைப் பொருட்கள் அதிகமாக புலங்குறதாகவும் இந்த பாப்பி செடிகள் அதிகமாக விளைவிக்கக்கூடிய ஒரு மாநிலமா மணிப்பூர் இருக்கு, அதுவும் அந்த பள்ளத்தாக்கை தாண்டி மலை பிரதேசங்கள்ல அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அந்த இடங்களை மக்களை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கும் அரசும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அந்த வேலையை செய்யறாங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை பற்றிய தகவல்கள் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கா? நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பட்ட கருத்து கிடையாது. பாப்பி செடிகள் வந்து ஆப்கானிஸ்தான்ல தான் விளைவிக்கப்பட்டு உலகம் முழுக்க சப்ளை செய்யப்படுது. உலகத்துல உள்ள போதை பவுடர் மொத்த விற்பனையில 35% ஆப்கானிஸ்தான் தான் பண்ணுது. இந்த இடங்கள்ல இது மலைப்பிரதேசமா இருக்கெல்லாம் ஒன்று ரெண்டு இருக்கலாம், இப்ப நம்ம ஊர்ல கஞ்சா செடிகள் அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அதுக்காக தான் மக்களை அப்புறப்படுத்துறதுக்கு இது மாதிரி சொல்லுன்னு சொல்றது எனக்கு ஒரு சரியான ஒரு கருத்தா தெரியல. அதுல இருந்து நான் முரண்படுறேன். நிச்சயமா அது மாதிரி எந்த அரசும் செய்ய மாட்டாங்க. எந்த அரசு வந்து அதாவது என்டிபிஎஸ் ஆக்டின் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இது போதை பவுடர்களை பிடிக்கிறாங்க, போதைப் பொருட்களை பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில அரசாங்கமே இதுக்கு வந்து உடந்தையா இருந்து இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றது வந்து நம்ப முடியல, சரியில்லை. நிச்சயமா காவல்துறையில இருந்துட்டு காவல்துறையினுடைய அதிகாரிகள் தவறு செய்யும் போதும் அது தவறுதான் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கீங்க. மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு அரசுக்கு கீழே பணியாற்றக்கூடிய காவல்துறையும் தொடர்ந்து மக்கள் நல பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வடகிழக்கு மாநிலங்கள்ல வேற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக இணைந்து பிரசாத் சிக்னேச்சருக்காக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.